அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நமது கோடீஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கு. இதே போல் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அண்ட் ரொம்ப சாரி நண்பர்களே, ரெண்டு நாட்கள் என்னால் வந்து நம்ம வீடியோஸ் போட முடியல. நிறைய நண்பர்கள் வந்து, ஏன்னா நிறைய நண்பர்கள் ஒரு பிரதராக வந்து நான் கொடுக்குற சில விஷயங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்வீங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணுறேன், எவ்வளோ ஒர்க் இருந்தாலும். பட் ரெண்டு நாள் இருக்கிற பங்குச்சந்தையுடைய வியூ சொல்ல முடியல. அதே மாதிரி அந்த ரெண்டு நாளும் வந்து பங்குச்சந்தை நல்லாவே ஃபால் ஆகியிருந்தது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஃபியர்ஸ், மார்க்கெட் வந்து இன்னும் ஹெவியாக ஃபாலோ ஆகுமா, எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், ஏன் பங்குச்சந்தை இறங்குது. இதுதான் இப்போ நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும். சும்மா வந்து இறங்குறாங்க, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ டெக்னிக்கலாவோ நீங்கள் அதை பார்க்குறத தாண்டி 70% பங்குச்சந்தை இயங்குறதுக்கு முக்கியமான காரணம் நியூஸை பேஸ் பண்ணி. அதே மாதிரி அந்த நியூஸானது ரெக்கவர் ஆகிற பட்சத்தில் பங்குச்சந்தை ரேலி ஆகும். இதுதான் கான்செப்ட் நண்பர்களே. நிஃப்டி என்னதான் வந்து ஏற்றம் இறக்கம் இருந்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நிஃப்டி மறுபடியும் ரெக்கவர் ஆக தான் செய்யும். அதே போல் பங்குச்சந்தையுடைய ரேலி இதோடவே பல மடங்கு இருக்கும். இப்போ எப்படி வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நீங்கள் மார்ச்சில் வந்து 2020 7000 நியரில் இந்த நிஃப்டி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 இயர் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் ஹை கொடுத்துருக்கு. அப்படியே டபுள் மன். அப்போ அந்த மாதிரி வந்து மறுபடியும் அடுத்தடுத்த இயர்கள் போகிறப்ப பங்குச்சந்தை ரேலியாக தான் செய்யும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஒவ்வொரு லோவையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். பட் அந்த லோ வந்து எங்கே வாங்கணும்னா சப்போர்ட்டில் போய் பாட் பண்ணுங்கள், ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். பட் இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுற நண்பர்கள் தயவு செய்து ஒவ்வொரு சப்போர்ட்ஸ் லெவல் வரப்போ கரெக்டாக மினிமமான ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு எனக்கு லாஸ் ஆனால் இவ்வளோதான் அப்படின்ற ரேஞ்சை வச்சு நீங்கள் ப்ராப்பராக வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ரிட்டர்ன் எடுக்கலாம் ஸ்விங் ட்ரேட் பொறுத்த வரைக்கும். பட் நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இன்ட்ராடே ட்ரேடர் அஷிஷ்வல் டெக்னிக்கல் பிரேக் அவுட் இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அது பிரேக் அவுட் ஆகிறப்ப இன்ட்ராடே எடுங்க, துல்லியமாக ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. ஏன்னா இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன். ஓகே நண்பர்களே, ஸோ இன்னைக்கு அதாவது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான ஃபால் இருந்துச்சு. ஸோ எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன் நிஃப்டி இதுக்கு மேலே கீழே ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. முதல்ல ஏன் நிஃப்டி இறங்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிங்க. மோஸ்ட்லி குளோபல் மார்க்கெட் பார்க்குறப்ப ஏஷியன் வைஸாகவும் சரி, அதே போல் வந்து யூரோப் கண்ட்ரீஸ்களையும் சரி, இந்த நியூ வேரியேஷன் ஆஃப் இந்த கோவிட் வந்து மேபி அதிகமாக வரலாம், இன்னும் வந்து தேர்ட் வேவ் வரத்துக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பங்குச்சந்தை வந்து குளோபல் மார்க்கெட்டாகவே இம்பாக்ட் பண்ணுறதுனால இந்திய பங்குச்சந்தையிலையும் அந்த ஃபியர் ஆனது இருக்குது. ஸோ நிறைய வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற மேஜரான ரீசன்ஸ். ஏன்னா நம்ம நடுவில் ரெண்டு ஈவெண்ட் பார்த்தோம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய ஏஜிஎம் மீட்டிங் பார்த்தோம், அது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், பெருசாக இல்லை. அதே போல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வைஸ் வந்து சில லோன்ஸ் எல்லாமே அலோ இது பண்ணாங்க. அதாவது இப்போ கோவிட் சுச்சுவேஷனில் பாதிப்படைஞ்ச சில நிறுவனங்களுக்கு எல்லாமே ஏதாவது ஒரு லோன் ப்ரொவைட் பண்ணி அந்த நிறுவனங்களை வந்து நம்ம பூம் பண்ணோம் அப்படின்ற வயசில் லோனையும் ப்ரொவைட் பண்ணாங்க. ஆனால் இது எதுவுமே வந்து பங்குச்சந்தையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை, கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து பங்குச்சந்தை வேறு எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றத நம்ம இதில் பொதுவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நிஃப்டியுடைய டார்கெட் என்ன, என்னுடைய வியூ அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ஸோ என்னுடைய வியூ மார்க்கெட் எக்ஸாக்டாக இதுதாங்க ஹையஸ்ட் லோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இப்போ ஒரு கன்சாலிடேட் பார்ட்டாக பார்த்தா கூட ஹையஸ்ட் லோ 15,440 இல்லைன்னா 30 இந்த ரேஞ்சுங்க ஹையஸ்ட்டாக. இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் பெரிய ஃபால் இல்லாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகும். இந்த 15,440 கீழே மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா ஹெவி ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். இது ஓவராலாக. இப்போ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் நிஃப்டி வந்து 15,700 மேலே சஸ்டெயின் ஆனாலே மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி 15,680 அப்படின்ற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, வெறும் சின்ன பார்டர் தான். மறுபடியும் மார்க்கெட் வந்து எஸ்ஜிஎக்ஸ் மார்க்கெட்டோ இல்லை குளோபல் மார்க்கெட்டோ ஒரு பாசிட்டிவான அப்டேட்ஸ் கிடச்சிதுன்னா நிஃப்டி வந்து மீண்டும் வந்து 15,700 மேலேயே சஸ்டெயின் ஆக வாய்ப்பு இருக்கும். அப்படி சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் 15,800 15,900 ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு குவிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 16,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பர்களே. அதே போல நிஃப்டி 15,700 பிலோலியே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நெக்ஸ்ட் டார்கெட் 15,600 அண்ட் 15,500 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஆப்ஷன்ஸுடைய டேட்டாஸ் பார்க்குறப்ப இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சை வந்து நீங்கள் துல்லியமாக வைங்க. ஸோ இம்மிடியேட்டான இப்போ ஆப்ஷன்ஸுடைய டேட்டாஸ் பற்றி பார்த்துடலாம். ஆப்ஷன்ஸ் வந்து கால் ஆப்ஷன் 16,000 16,500 ஹையஸ்ட்டாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் 15,500 15,000 இருக்குது நண்பர்களே.
கால் ரைட்டிங் 16,400 16,500 இருக்கு, அண்ட் புட் ஆப்ஷன் ரைட்டிங் வந்து 15,200 15,600. ஸோ இந்த எஸ்டிமேட் வச்சு பார்க்குறப்ப ஓவரால் நிஃப்டியுடைய வீக்லி பேசஸ் கூட 15,500 16,200 ரேஞ்ச் வரைக்கும் ஹையாகவே இருக்கு. அதே போல் நீங்கள் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடே வைஸ் பார்க்குறப்ப 15,600 16,000 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு நண்பர்களே. இதான் வந்து நிப்டியுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ 15,700 மேலே வரைக்கும் மார்க்கெட் ஹோல்ட் ஆகிற பட்சத்தில் நிச்சயமாக மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே போல் வந்து வாலட்டைல் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2% வந்து சரிஞ்சு தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து மேபி குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் கொடுத்தா ரேலியாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபால், பட் இங்கே ஆல்ரெடி நான் ட்ராப் பண்ணியும் வந்து ஒரு ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன், 33,900 இந்த ரேஞ்ச் தான் வந்து கன்சால்டேட்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு பிலோ போனால் மேபி க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 35,000 மேலே சஸ்டெயின் ஆகினா மட்டும்தான் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நல்லா பூம் அப் இருக்கும். 35,250 அண்ட் 35,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் இப்போ இந்த பிலோவில் 34,600 பிலோலேயே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இப்போ ரேஞ்சுக்கு. ஸோ அப்படி போகிறாங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் 34,500 34,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, இன்றைக்கி எந்தெந்த பங்குகள் டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசஸ் பார்ப்போம். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஏதாவது டெக்னிக்கல் ஸ்டாக்ஸ் அதை பற்றி பார்க்கலாம்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம். டாக்டர் ரெட்டி, ஹெண்டல்கோ, பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார் சாரி டாடா மோட்டார்ஸ் அண்ட் சன்ஃபார்மா. டாப் லூசர் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், பிரிட்டானியா, இன்ஃபி, விப்ரோ அண்ட் சிசிமன்ஸ். குளோபல் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப யுஎஸ் மார்க்கெட்டும் கண்டினியூஸாக ரேலி கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு 19 மட்டும் நெகட்டிவில் இருக்குது. யூரோப் மார்க்கெட் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் நண்பர்களே. ஏஷியன் மார்க்கெட்டில் பார்க்குறப்ப ஃபுல்லாகவே நெகட்டிவில் தான் இருக்காங்க. இதில் சிங்கப்பூர் மார்க்கெட் வெறும் 35 தான் இப்போதைக்கு நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு காலையில் தான் நம்மளுக்கு கிளியர் வியூ தெரியும். ஸோ நாளைக்கு காலையில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் நண்பர்களே. ஸோ இந்த மந்த் ஓவராலாக பார்க்குறப்ப ஃபுல்லாகவே இந்த ஜூன் மந்த் வைஸ் வந்து 25 வந்து ஓவராலாக வந்து செல்லிங்ஸில் தான் நண்பர்களே இருக்கிறாங்க. எஃப்ஐஏ வந்து ஃபுல்லாகவே செல்லிங். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 1,000 வரைக்கும் 1,245 வரைக்கும் செல்லிங், ஃபுல்லாகவே செல்லிங். இந்த மந்த் டில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து செல்லிங்ஸ் இருக்குது. அதே போல் டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஐஎஸ் தான் இந்த வாட்டி நம்மளுக்கு அதிகமான பையிங், 7,000 வரைக்கும் பையிங் நடத்தியிருக்கிறாங்க. இதில் ஓவராலாக இன்றைக்கி வந்து 880 வரைக்கும் பையிங் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, சில ஸ்டாக்ஸ்கள் பற்றியும் ஐடியாவுடைய டார்கெட்ஸ் பற்றியும் அண்ட் சில டெக்னிக்கல் ஸ்டாக் பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறை பார்க்குற நண்பர்களாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைமிங்கில் கிடைக்கும். டெலிகிராமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஆட் ஆக்கிங்க, மார்க்கெட்டுடைய லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற நினைக்கிற நண்பர்கள் இல்லை ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுற டிமெட் அக்கௌண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அலைஸ் ப்ளூடைய லிங்க் அண்ட் ஜீரோதாவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களை கிளிக் பண்ணி ஆட் ஆக்கிங்க. டெலிகிராம்லேயும் இதோடைய லிங்க்கு கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஆட் ஆக்கிங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா அது கிளியர் அப்டேட்ஸை நான் கொடுத்துருக்கேன். நன்றி நண்பர்களே. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோ செக்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓவர் வாலட்டைல் இருந்தாலும் ஆட்டோ செக்டர்ஸ் இன்றைக்கி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு காரணம் ஜூன் மந்த்துக்கான ஆட்டோ சேல்ஸுடைய ரிப்போர்ட் வெளியாயிருந்தது. ஒவ்வொன்றா பார்ப்போம். டிவிஎஸ் மோட்டாருடைய ரிப்போர்ட்ஸ் வந்து ஓவராலாக இவங்களோட டோட்டல் சேல்ஸ் இயர் ஆன் இயரில் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 27% உயர்ந்திருக்கு. அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வைஸ் பார்க்குறப்பவும் இயர் ஆன் இயரில் நல்ல ஹை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதே போல் வந்து டூ வீலர்ஸ் வைஸ் நீங்கள் ஏன்னா ஆக்சுவலாக இந்த டைம் வந்து நம்மளுக்கு கோவிட் டைமில் இருந்தது. ஓகேங்களா, 2020 அதுக்கப்புறம் ஏன்னா மார்ச்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கம்பேரிஷன் பார்க்குறப்ப நல்ல க்ரோத்லேயே தான் இருக்குது. டூ வீலர்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னா +25% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏஷியன் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டோட்டல் சேல்ஸ் மந்த் ஆன் மந்த்தில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 13% வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஹீரோ மோட்டாருடைய கார்பரேஷன் வியூ பார்க்குறப்ப இயர் ஆன் இயர் வைஸில் இவங்களுடைய ஓவரால் டோட்டல் சேல்ஸ் வந்து 3.8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நண்பர்களே. ஹீரோ மோட்டார்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அவங்களுடைய வெஹிக்கிள்ஸுடைய ரேட்ஸ் எல்லாமே கூட இந்த July 1st இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, மாருதியும் சொல்லியிருந்தாங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய டோட்டல் டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 125% வரைக்கும் இயர் ஆன் இயர் வைஸில் இன்க்ரீஸிங் ஆயிருக்கு. அண்ட் டோட்டல் சிவியில் வந்து பார்த்தீங்கன்னா 150%, டோட்டல் பிவி வைஸ் பார்க்குறப்ப 111% வரைக்கும் உயர்ந்திருக்கு இயர் ஆன் இயர் வைஸில். நம்ம ஆல்ரெடி தெரியும் பிவி வைஸில் வந்து நிறைய அப்கிரேடிங் விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜாக்வால் சேல்ஸ் வேல்ஸும் நல்ல ப்ராஃபிட் இன்க்ரீஸிங் ஆகிட்டு இருக்கு. அதே போல் அவங்க வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதாகவும் அந்த நியூ 10 உடைய அந்த
வெஹிக்கிள்ஸுடைய மாடல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதான அப்டேட்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து கொண்டு வராங்க நண்பர்களே. மேபி டாடா மோட்டார்ஸ் நல்ல ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்து எம்என்எம் உடைய ஸ்டாக்ஸ் பற்றி பார்த்தலாம். எம்என்எம் இயர் ஆன் இயரில் டோட்டல் சேல்ஸ் 70.3% வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இயர் ஆன் இயரில் நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. அண்ட் பிவி சேல்ஸும் வந்து நல்ல க்ரோத் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மாருதி சுசுகி, இவங்களுடைய ஓவரால் டோட்டல் சேல்ஸ் இயர் ஆன் இயரில் 156%, எக்ஸ்போர்ட்ஸ் 300%, டொமஸ்டிக் சேல்ஸ் 145% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நண்பர்களே. இவங்களுடைய ஜின்னிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அசோக் லீலேண்ட் நடுவில் நல்ல ஏற்றமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் அசோக் லீலேண்ட் வந்து ஓவரால் டோட்டல் சேல்ஸ் 169% இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸிங் ஆயிருக்கு. ஸோ மந்த் ஆன் மந்த் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ மேபி கொஞ்சம் டிஃபர் இருந்தாலும் இயர் ஆன் இயரில் இவங்க கம்பேரிஷனில் நல்ல க்ரோத் இருக்குன்ற ஒரு வியூ கொடுத்துருக்குறாங்க. அதே போல் வந்து ஹெவி வெஹிக்கிள் வைஸில் 266% அண்ட் லைட் வெஹிக்கிள் வைஸ் பார்க்குறப்ப 125% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே நண்பர்களே, வோடாஃபோன் ஐடியா பற்றி ஒரு சின்ன வியூ பார்த்துடலாம். வோடாஃபோனுடைய ஐடியா ஸோ ஆல்ரெடி நம்ம டெக்னிக்கலாகவும் பார்த்துருந்தோம். அதே போல் சில ஃபண்ட் ரைசிங்கான எஃப்டிஐ இன்க்ரீஸிங் பண்ணது கவர்மெண்ட் சில விஷயங்கள்லாமே வந்து வோடாஃபோனுக்கு ஓரளவு பாசிட்டிவான இம்பாக்டாக பார்த்துருந்தோம். 10% நேரில் வந்து நல்ல ரேலி கொடுத்து இன்றைக்கி வந்து 9% வரைக்கும் இறங்கியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் சில ப்ரோக்கிங் கம்பெனிஸ் இந்த ஸ்டாக்குக்கு வந்து நெகட்டிவ் அதாவது டவுன் கிரேட்லேயே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் டார்கெட்டிங் கம்மியாக சொல்லிட்டு இருக்கிறதுனாலவே வோடாஃபோன் ஐடியா இன்றைக்கி கொஞ்சம் ஃபாலோ ஆயிருந்தது இன்வெஸ்டார் மத்தியில். அண்ட் இதில் மெயின் ரீசன் என்னன்றது பார்த்துங்க, ஒரு ஸ்டாக் ஃபாலோ ஆகிறத விட நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் ஒரு லாஸ் வந்து குவார்டர் ஆன் குவார்டரில் கம்பேர் பண்ணுறப்ப லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாலும் அண்ட் அதே மாதிரி ரெவன்யூஸும் வந்து ரெடியூஸ் ஆயிருந்தாலும் அண்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் சரி மார்ஜின் வைஸும் வந்து நல்ல இன்க்ரீஸிங் ஆயிருக்கு. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸை தவிர்த்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இந்த நிறுவனம் இப்போ வந்து இந்த டெலிகாம் செக்டர்ஸில் இவங்களால் சஸ்டெயின் பண்ண முடியுமா, இவங்களுக்கு எவ்வளோ டெப்ஸ் இருக்குது, இதெல்லாமே தான் நம்ம மெயினாக வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த நிறுவனத்தில் வந்து நம்ம முதலீடுகள் செய்யணும். குளோபலாக என்ன சொல்கிறாங்கன்னா கிளாஸாகவும் சரி கிரெடிட் இஷ்யூவும் சரி இவங்களை இன்னும் அண்டர் பர்ஃபார்மில் தான் இந்த ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஜேபி மார்க்கெனும் வந்து அண்டர் வெயிட்டில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து 3 ரூபா ரேஞ்சுன்றதை சொல்லியிருக்கிறாங்க. கோல்மேன் சாக்ஸ் அதே மாதிரி செல் இதில் தான் சஸ்டெயின் பண்ணுறாங்க 3 ரூபா வரைக்கும். ஸோ ஓவராலாக வந்து இப்போது 9.something இருக்குன்னு நினைக்கிறேன், 9 ருபீஸ் சம்திங். ஸோ அதுலேருந்து எல்லாருமே 3 ரூபா வரைக்கும் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க குளோபலாக. இதில் வந்து ஹையஸ்ட்டாக என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இப்போ லார்ஜ் அந்த ஏஜா டியூஸ்லாம் ரீபே பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் அதே போல் வந்து ஓவரால் ஷார்ட் ஃபாலே வந்து 23,400 கோடி சம்திங் வந்து பே பண்ண வேண்டிய ஷார்ட் ஃபால்ஸ் இருக்குது அவங்களுடைய கேபிட்டல் எஸ்டிமேட்ஸ் அப்படின்றதுலாம் கோல்மேன் சாக்ஸ் போன்ற சில குளோபல் கம்பெனிஸ் இந்த கம்பெனி பற்றின எஸ்டிமேட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் இவங்களுடைய லயபிலிட்டிஸே பாருங்கள் நண்பர்களே, இப்போ ஆக்சுவலாக ஏஜா டியூஸே வந்து இவங்க ஆல்மோஸ்ட் 7,000-8,000 கோடி வரைக்கும் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய யூ இருக்குது. அதே போல் பேங்க்ஸ்க்கு பே பண்ண வேண்டிய ரீபேமெண்ட்ஸ் அமௌண்ட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வோடாஃபோன் ஐடியாஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் இதை பேஸ் பண்ணி தான் இவங்களால் சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் எழுந்துட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே நண்பர்களே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வோடாஃபோன் ஐடியாவில் ரொம்ப ஹெவியாலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பார்ப்போம். ஸோ ஏதாவது பாசிட்டிவ் இம்பாக்டோ இல்லை அவங்க வந்து ஃபண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க எப்படி சஸ்டெயின் பண்ணி அடுத்த க்ரோத் போகிறாங்கன்றதை பொறுத்து நம்ம முடிவு பண்ணலாம். ஓகே, அண்ட் இன்றைக்கி வந்து 300% அதாவது மேக்ஸிமம் 300% வரைக்கும் வால்யூம் நடந்த பங்குகள் இன்ஃபோஹெச் ஆல்ரெடி நான் அப்டேட்டும் கொடுத்துருந்தேன், டாபர் இந்தியா அண்ட் டாக்டர் ரெட்டி லெபாரேட்டரிஸ். லாங் பில்டப் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாபர் இன்ஃபோஹெச் அண்ட் எஸ்ஆர்எஃப். ஷார்ட் பில்டப் பார்த்தீங்கன்னா பவர் ஃபினான்ஸ் பிஎஃப்சி சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எஸ்காட்ஸ். ஸோ இன்னைக்கு 400 பங்குகள் 15 வீக்ஸ் ஆகி ரீச் ஆயிருந்தது. ஸ்டீல் ஸ்டிஃப் வீல்ஸ், ரேணுகா சுகர்ஸ், பிரஸ்டன் சிஸ்டம்ஸ், மைண்ட்ரி அண்ட் டாக்டர் லெபாரேட்டரிஸ். ஓகே நண்பர்களே, இன்ஃபோ ஏஜ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஜொமோட்டோவுடைய ஹையஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேக்ஸ். ஸோ ஜொமோட்டோ வந்து குயிக்காக வந்து ஐபிஓவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த அப்டேஷன் மேபி இந்த ஜூலைக்குள்ளே வரலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயும் இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவான இம்பாக்டாக இருந்தாலும் அதே போல் வந்து அந்த காஷரி காஷரி பிஸ்னஸான கிராஃபர்ஸுடைய 10% ஆஃப் ஸ்டேக்ஸ் வாங்குறதுக்கு சிசிஐ கிட்ட அப்ரூவலும் ஜொமேட்டோ போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு இன்ஃபோஏஜ் நல்லா ஏற்றம் கொடுத்ததுக்கு ஒரு பாசிட்டிவான இம்பாக்டாக இருந்தது நண்பர்களே. ஓகேங்க, ஸோ வாட்ச் லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போகுது, பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சில விஷயங்கள்லாம் ரொம்ப நாள் பார்க்கல. டெக்னிக்கலாக இப்போ எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்துடலாம் நண்பர்களே. டாக்டர் ரெட்டி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ டாக்டர் ரெட்டி லெபாரேட்டரிஸ் வந்து ஒரு சேனல் பிரேக் அவுட் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சேனல் பிரேக் அவுட் மாதிரி போயிருக்கு பாருங்க, தெரியுதா அந்த ஸ்டாக்ஸு நல்லா கண்டினியூஸாக அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்குது. அண்ட் வால்யூம்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸிங் ஆகிட்டுருக்கு. ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப இந்த ஸ்டாக்ஸ் ஒவ்வொரு பிரேக் அவுட் 2 பிரேக் அவுட் நியர் கிராஸ் பண்ணி இப்போ நல்ல பூமிங்கில்
ஹை வால்யூம்ஸில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபார்மா சப்போர்ட் பண்ணால் டாக்டர் ரெட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் நண்பர்களே. அடுத்து டாபர், டாபர் இந்தியாவும் நல்ல பர்ஃபார்மிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து லைக் அவர் ஃப்ளாக் பேட்டர்ன், இட்ஸ் இது சேனல் பேட்டர்ன் கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்குறாங்க ஆஃப்டர் ஒரு டோஜி கேண்டில்ஸ்க்கு அப்புறம். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ், ஃபுல் புல்லிஷ் கேண்டில்ஸ், எந்த ஒரு விக்குமே இல்லை பாருங்கள், ஃபுல்லாகவே புல்லிஷ் தான். அண்ட் வால்யூம்ஸும் நல்ல ரைசிங் இருக்குது. ஃபுட் செக்டர்ஸ்க்கு இப்போ நிறைய பாசிட்டிவான இம்பாக்ட்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால மேபி டாபர்ஸும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து பிஇஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஆல்ரெடி நம்ம வந்து ஷார்ட் டேமுக்கே அப்பயே பிரேக் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த பிஇஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 2017 தொட்ட ஹை அப்போ தொட்டிருக்கு நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நவம்பர் 2017 இந்த ரேஞ்ச், அந்த 191 ரேஞ்ச் நியர் இப்போ வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ 184 இப்போ ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் அந்த டைமில் ஹையஸ்ட்டாக வந்து அந்த ரேஞ்ச் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க கண்டினியூஸாக அடுத்தடுத்த பிரேக்கிங் லெவல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா மேபி பிஎல் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில்வே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பர்களே. அடுத்து ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வைஸில் பார்க்குறப்ப சில பிரேக் அவுட் ஸ்டாக்ஸில் வந்து தீபக் நைட்ரேட் ரொம்பவும் நல்ல பர்ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்களே. இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து அப்படியே வந்து ஒரு யூஷேப்ஸ் ஆன ரெக்கவரிங் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் கன்சால்டேட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் ஒரு புல்லிஷான பிரேக் அவுட் நடந்திருக்கு. அண்ட் அந்த புல்லிஷான பிரேக் அவுட் வித் ஹை வால்யூம்ஸோட, இத்தனை நாளுடைய ஹை வால்யூம்ஸோட இந்த பிரேக் அவுட் நடக்குதுன்றது தீபக் நைட்ரேக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட். இந்த ஸ்டாக்ஸை கவனிக்கலாம். ரெண்டு ஸ்டாக்ஸ் நண்பர்களே எப்படி வேணாலுமே போகலாம், அதாவது டவுனுக்கும் போகலாம் அண்ட் அப் ட்ரெண்டுக்கும் போகலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், டவுன்லேருந்து ஒரு ஸ்டாக் வர அப்போ அது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இப்போ ஹேவல் ஸ்டாக்ஸ் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கீங்க, அப்பில் போயிருக்கு, மறுபடியும் இந்த நியர் சப்போர்ட் வந்திருக்கு, மறுபடியும் ஒரு அப் கொடுத்துருக்குறான். அடுத்து இங்கே இப்போ நியரில் வந்து ஒரு சப்போர்ட் நியரில் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்கு, மேபி இங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இங்கே மேலே போகலைன்னா இங்கே டவுன் ஃபால் ஆகும். ஓகேங்களா, இந்த ரேஞ்சை கரெக்டாக வந்து நம்ம இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஒர்க்கட் ஃபார்மாவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபாலோ ஆயிருந்தது, ரிசல்ட்ஸ் வந்து ஒஸ்டாக் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரேலி ஆயிருந்தது. இங்கே பாருங்கள், இப்போ நியர் ரெசிஸ்டன்ஸை வந்து இதில் இந்த லெவல்ஸ் கிராஸ் பண்ணி நல்லா ஹை போச்சு. இப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ நியர் சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மேபி இதுலேருந்து இங்கே பிரேக் ஆச்சுன்னா இனி கூட நான் இதை கொடுத்துருந்தேன் பார்த்துருப்பீங்க, 525-25 அந்த ரேஞ்சில் பார்க்க சொன்னால் 40 வரைக்கும் போச்சு, 20 பாயிண்ட்ஸ் மேலே கொடுத்துருந்தாங்க. மேபி மறுபடியும் இந்த இப்போ இது பிரேக் ஆனோன்னு இப்போ இது ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆச்சுன்னா மேலே போயிடும். இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பற்றி உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ இந்த பங்கு எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மேபி இங்கே ரிவர்ஸ் எடுத்தால் நல்ல மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஓகேங்க, நாளைக்கு நம்ம எந்தெந்த பங்குகள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பிஎல் அண்ட் டாபர். ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே, நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ வெரி மச்.